கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம். இந்த மூன்றும் இருந்தால் நல்ல தலைவனாகலாம். இந்த தத்துவத்தின் அடிப்படையில் வாழ்ந்த தலைவர் அவர். தங்கத்தில் முகமெடுத்து, சந்தனத்தில் உடல் எடுத்து, வங்க கடலோரம் தூங்கா மணி விளக்காய் துயில் கொண்டிருக்கின்ற காலத்தை வென்றவன், காவியமானவன் அவன், வேதனை தீர்த்தவன், தமிழக மக்களின் விழிகளில் நிறைந்தவன், வெற்றி திருமகன். பூக்களுக்கும் புன்னகையை கற்றுக் கொடுத்த பொன்மணச்செம்மலின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய வாழ்வில் நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை தெரிந்து கொள்வோம், வாருங்கள். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. எம்ஜிஆர் நன்றாக ரசித்து சாப்பிடுபவர். அவருக்கு உள்ள சிறப்பு மற்றவர்களுக்கும் வயிறார சாப்பிட வேண்டும் என்று விரும்புவதுதான். தான் என்ன சாப்பிடுகிறாரோ அதே உணவு அதே தரத்தில் மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர். அவர் தனித்து சாப்பிட்ட நேரங்கள் மிக மிக அபூர்வம். எப்போதும் குறைந்தது 10 பேராவது தன்னுடன் சேர்ந்து சாப்பிட்டால்தான் எம்ஜிஆருக்கு திருப்தி கிடைக்கும். எம்ஜிஆர் என்றாலே எல்லாவற்றிலும் முதலாவது தானே. சமீபத்தில் கூட அவர் படித்த தமிழ்நாட்டிலேயே முதலாவதாக ISO தர சான்றிதழ் பெற்ற பள்ளி என்ற சிறப்பை பெற்றுள்ளது. கும்பகோணம் ஆணையடி பள்ளியில் 2வது வகுப்புக்கு மேல் படிக்க முடியாமல் வறுமை அவரை நாடகத்தில் தள்ளியது. பிள்ளைகளை பிரிய நேர்ந்தாலும் அங்கே போனாலாவது தன் 2 பிள்ளைகளும் வயிறார சாப்பிடுவார்களே என்ற எண்ணத்தில் இருவரையும் நாடக கம்பெனியில் சேர்க்க கனத்த இதயத்துடன் அனுமதி அளித்தார் எம்ஜிஆரின் தாயார் சத்யா அம்மையார். அங்கும் சில நேரங்களில் 3 வேளைகள் சாப்பாடு கிடைக்காது. நாடக கம்பெனிகளை சொல்லியும் குற்றமில்லை, கிடைக்கும் வருமானத்தை வைத்து அனைவருக்கும் சோறு போட வேண்டிய நிலை. எனவே குறிப்பிட்ட நாளில் நாடகத்தில் நடிப்பவர்களுக்கு மட்டுமே சாப்பாடு என்பது விதிமுறை. இப்படியே சுழற்சி முறையில் நடிகர்களுக்கு சாப்பாடு வழங்கப்படும். இது தெரியாத சிறுவனான எம்ஜிஆர் ஒரு நாள் மதிய சாப்பாட்டுக்காக பசியோடு மற்ற நடிகர்களுடன் பந்தியில் அமர்கிறார். நாடக கம்பெனி மேலாளர் இதை கவனித்துவிட்டு, இன்றைய நாடகத்தில் நீ இல்லை, உனக்கு சாப்பாடு கிடையாது என்று சிறுவனாக இருந்த எம்ஜிஆரை எழுப்பி கையை பிடித்து தர தரவென்று இழுத்து சென்று சாப்பாட்டு கூடத்துக்கு வெளியே விட்டு வந்து விட்டார். அன்று பசியுடன் அழுத கொடுமையான அனுபவங்கள் தான் சிறுவர் சிறுமிகள் பள்ளி பிள்ளைகள் வயிறார சத்தான உணவுகள் சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி சத்துணவு திட்டம் என்ற ஐநா சபையை பாராட்டும் திட்டத்தை கொண்டு வர எம்ஜிஆருக்கு உந்து சக்தியாக விளங்கியது. இளம் வயதில் கிடைத்த அனுபவங்களால் சாப்பாடு விஷயத்தில் யாராவது பாரபட்சம் காட்டினால் எம்ஜிஆருக்கு கடுமையான கோபம் வரும். படப்பிடிப்புகளின் போது படத்தை தயாரிக்கும் கம்பெனி சார்பில் யூனிட்டில் உள்ள எல்லோருக்கும் சாப்பாடு வழங்கப்படும். சில பட கம்பெனிகளில் பட்ஜெட்டை கருதி படத்தின் கதாநாயகன் நாயகி டைரக்டர் போன்றவர்களுக்கு உயர்தரமான சாப்பாடும் தொழிலாளர்களுக்கு சுமாரான சாப்பாடும் வழங்குவார்கள். ஆனால் தான் நடிக்கும் படங்களில் தொழிலாளர்களுக்கும் தரமான சாப்பாடு போடப்படுவதை எம்ஜிஆர் எப்போதும் உறுதி செய்து கொள்வார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, அச்சம் என்பது மடமையடா. இந்தியாவுடன் உறவு கொண்டாடுவது போல் நடித்த சீனா 1962 செப்டம்பர் மாதத்தில் திடீரென இந்தியா மீது தாக்குதலை தொடங்கியது. நண்பரை போல் நடித்து நயவஞ்சகமாக தாக்குதலில் ஈடுபட்ட சீனாவுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா தயாரானது. அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவும் இதற்கான அறைகூவலை விடுத்தார். இராணுவத்துக்கு உதவுவதற்காக பொதுமக்கள் தாராளமாக யுத்த நிதி வழங்க வேண்டும் என்று வானொலி மூலம் நாட்டு மக்களை பிரதமர் நேரு கேட்டுக்கொண்டார். அவரது உரையை கேட்டவுடன் 75,000 ரூபாய் நிதியை வழங்குவதாக அறிவித்த முதல் நடிகர் மட்டுமல்ல, நாட்டிலேயே முதல் குடிமகன் எம்ஜிஆர் தான். அது மட்டுமல்ல, அனைத்து இந்தியாவிலும் அவ்வளவு பெரிய தொகையை எந்த தனி நபரும் கொடுக்கவில்லை. அந்த காலகட்டத்தில் 75,000 ரூபாய் என்பது பல கோடிகளுக்கு சமம். அறிவித்ததோடு நிற்காமல் உடனடியாக அப்போது முதல்வராக இருந்த காமராஜரிடம் முதல் தவணையாக 25,000 ரூபாய் பணத்திற்கான காசோலையை கொடுப்பதற்காக காமராஜர் வீட்டிற்கு செல்கிறார் எம்ஜிஆர். காமராஜர் அப்போது வீட்டில் இல்லை.
ரயில் மூலமாக வெளியூர் பயணம் செல்வதற்காக அவர் எழும்பூர் ரயில் நிலையம் சென்றுவிட்டது தெரிய வந்தது. காமராஜர் திரும்பி வரட்டும், கொடுக்கலாம் என்று எம்ஜிஆர் காத்திருக்கவில்லை. எழும்பூர் ரயில் நிலையம் வரை சென்று காமராஜரை நேரில் சந்தித்து அந்த பணத்தை வழங்கி வந்தார் எம்ஜிஆர். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். 1967 வேலூரில் நடந்த தனது ரசிகர் ஒருவரின் திருமணத்திற்கு மக்கள் திலகம் செல்கிறார். அப்போது எல்லோரும் மொய்ப்பணம் எழுதும் போது 11 ரூபாய், 21 ரூபாய், 51 ரூபாய், 101 ரூபாய் என்று பக்கத்தில் ஒன்று கூட்டி கூட்டி எழுதுகிறார்கள். ஏன் தெரியுமா என்று எம்ஜிஆர் அவர்களிடம் கேட்கிறார். பல பேர் பலவிதமான விளக்கங்களை கூறினாலும் யாரும் சரியான விளக்கத்தை கூறவில்லை. இதனால் மக்கள் திலகமே தொடர்ந்து கூறுகிறார். 10, 20, 50, 100 என்று எழுதும் போது கடைசியில் 0 வருகிறது. வாழப்போகும் தம்பதியினர் வாழ்க்கையும் 0 ஆகிவிடக்கூடாது என்பதற்காக ஒன்றை கூட்டிக் கொள்கிறோம். திருமணத்திற்கு முன் 0 இருந்திருந்தால் திருமணம் ஆன பின் ஒன்று கூடி ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பதற்காகவே ஒன்றை கூட்டி எழுதுகிறோம் என்று சொல்கிறார். வாழ்க்கை என்பது முடிவு இல்லாமல் தொடர்ச்சியாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காகவே 11, 21, 51, 101 என்று நாம் மொய்ப்பணம் எழுதுகிறோம் என்றும் கூறுகிறார். சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை வாத்தியார் சொல்லும் போது அடடா என்ன ஒரு இனிமை. முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆரிடம் ஒரு முறை அவருடைய கட்சி பிரமுகர் ஒருவர் வந்து, விதவைகள் தன் கணவரின் வேலையை வாரிசு முறைப்படி பெற்றுக்கொண்டு பின்பு மறு திருமணம் செய்கிறார்கள், இது முதல் கணவருக்கு செய்யும் துரோகம் இல்லையா? மறுமணம் செய்து கொண்டால் முதல் கணவரால் கிடைத்த வேலையை விட்டுவிட வேண்டும் என்று ஆணையிடுங்கள் தலைவரே என்று கேட்டுக்கொள்கிறார். அதற்கு எம்ஜிஆரோ, அந்த விதவை பெண்ணின் சம்பளத்துக்காகத்தான் பலர் மறுமணம் செய்கிறார்கள். அவளுக்கு வேலை போய்விட்டால் அவனும் அவளை விட்டு போய்விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலைதான் விதவைக்கு பலம், அதை நாம் ஏன் கெடுக்க வேண்டும் என்று கூற கேள்வி கேட்டவரோ வாயடைத்து நின்றார். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த போது ஒருமுறை காரில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அவர் செல்லும் வழியில் சைக்கிளில் ஒருவர் தனது மனைவியை ஏற்றிக்கொண்டு செல்கிறார். அப்போதிருந்த சாலை விதிப்படி சைக்கிளில் இருவர் பயணம் செய்ய முடியாது. எம்ஜிஆரின் பாதுகாப்பு படை வீரர்களை பார்த்து பயந்து போன அந்த சைக்கிளில் சென்றவர் மனைவியையும் சைக்கிளையும் அப்படியே விட்டுவிட்டு ஓடி வருகிறார். இதை பார்த்து திகைத்து நிற்கிறார் எம்ஜிஆர். உடனடியாக அதிகாரிகளுடன் ஆலோசித்த அவர் சைக்கிளில் இருவர் பயணம் செய்யும் வகையில் சட்டத்தில் திருத்தத்தை ஏற்படுத்துகிறார். இதன் பிறகுதான் சைக்கிளில் இருவர் பயணிக்கலாம் என்பது சட்டமானது. பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்களை அறிந்திருப்பீர்கள். இன்னும் இது போல பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள ஃபேக்ட் டைஜஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.